அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2. காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9. தலைப்பு: பாவ மனுஷன் அந்திகிறிஸ்து. பக்கம் 332 முதல் 337 வரை. சரித்திரத்தில் அந்திகிறிஸ்துவின் குணாதிசயம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அந்திகிறிஸ்துவின் இருப்பிடத்தை அறிந்து கொண்ட பின்பு தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டபடி போப்பு மார்க்கத்தின் குணாதிசயங்கள் பாவ மனிதனாகிய அந்திகிறிஸ்துவின் செயல் மற்றும் குணாதிசயங்களோடு எவ்வாறு ஒத்திருக்கிறது என்பதை கவனிப்போம். ரோம பேரரசர்களை தங்களை உன்னத சமய தலைவர்களாக பிரகடனப்படுத்தி கொண்டவர்களை அந்திகிறிஸ்து என்று அழைக்காமல் ஒழுங்குபடுத்தப்பட்ட போப்பு மார்க்கம் முழுவதையும் அந்திகிறிஸ்து என்று கூறுவது சரியானதா என்று சிலர் கேட்கலாம். இது முற்றிலும் நியாயமானதே என்று பதிலளிக்கிறோம். இதை படிக்கும் வாசகர்களுக்கு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அந்திகிறிஸ்து என்பதற்கு வேதம் கூறுகிற வரையறைக்கு ஒப்பாக மெய்யான ஆவிக்குரிய சாம்ராஜ்யத்திற்கு பதிலாக அந்த ஸ்தானத்தில் பூமி முழுவதையும் ஆவிக்குரிய அதிகாரத்தால் ஆள போப்பு மார்க்கம் உரிமை கோரும். மேலும் அது போப்பு மார்க்கம் கிறிஸ்துவின் இராஜாங்கத்திற்கு எதிரடையான விரோதியாய் இருப்பது மட்டுமல்லாது தேவனுடைய குறித்த வேளையில் செயல்படவிருக்கிற மெய்யான பிரதான மதகுருவும் பாண்டிஃபிக்ஸ் மேக்சிமஸ் மெய்யான தலையும் நமது ஆண்டவரும் மற்றும் பூரணமாக்கப்பட்ட மகிமையடைந்த சபையாக தன்னை வெளிக்காட்டியும் மெய்யான கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவராக இருப்பாரோ அந்த அதிகாரத்தை தான் செயல்படுத்தியும் தேவனுடைய ராஜ்யமாக தவறாக காட்சியளித்தும் தவறான முறையில் எடுத்துக்காட்டியும் ஒரு போலியாக இருக்கும். கர்த்தரால் அப்போஸ்தலர்களால் தீர்க்கதரிசிகளால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுமான மகிமையடைந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் நாங்கள்தான் என்று போப்பு மார்க்கம் உரிமை கொண்டாடியதோடு தீர்க்கதரிசிகளால் கிறிஸ்துவின் 1000 வருட மகிமையை குறித்து விவரிக்கப்பட்ட ஒவ்வொரு பகுதியும் தனக்கும் தனக்கு பின் அப்பதவிக்கு வரும் ஒவ்வொரு தலைக்கும் போப்பு கிறிஸ்துவின் இடத்தை பிடித்து கொள்ளுகிறவராகவும் பிரதான மதகுரு இவ்வுலக ராஜ்யத்தின் ராஜாவாகவும் பொருந்தும்படி செய்கிறது. மற்றவர்களை வஞ்சித்தும் தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டும் பல நூற்றாண்டுகளாக அவர்களது தவறான கற்பனைகளும் மேன்மையிடத்தை அடைய கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுக்குள் வளர்த்து கொண்ட பாவ காரியங்களும் குருக்களாட்சியில் படிப்படியாக அடுத்தடுத்த பட்டங்களை கிரமப்படி போப்பு வழங்கியதோடு பகத்தான அலங்கார வஸ்திரங்களையும் அவர்களுடைய திணிக்கும் விழாக்களையும் உன்னதமான மதபீட ஆலயங்களையும் மிகவும் பக்தியான பரவசமூட்டும் ஆராதனைகளையும் கொண்டு வந்ததோடு தீர்க்க தரிசனங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கும் மகிமைகள் மகத்தானவைகளுக்கு எந்த அளவிற்கு பொருந்த பண்ண முடியுமோ அந்த அளவிற்கு பொருந்துகிற பகட்டான சூழ்நிலைகளை உடுப்புகளை விழாக்களை அவர்களுடைய உரிமை கோருதலுக்கு இணையாகவும் போப்புகள் கொண்டு வந்தனர். உதாரணமாக 2 சங்கீதம் 12 வசனத்தின் பூமியின் ராஜாக்களே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று கூறுகிறது. இது அவரை சொல்லர்த்தமாய் முத்தம் செய்வதற்கு அல்ல, ஆனால் நமது ஆண்டவருக்கு முழுமனதோடு மகிழ்ச்சியாய் அர்ப்பணிப்பதற்காக கீழ்ப்படிந்து இணங்குவதற்கு கட்டளை இடுகிறது. இது மெய்யான கிறிஸ்துவின் மெய்யான உன்னதமான 1000 வருட யுக ஆளுகைக்கு ஆயத்தமாக்குகிறதாய் அரசியல் சமுதாயம் பொருளாதாரம் மற்றும் மதம் ஆகியவற்றில் பூமியின் ராஜாக்கள் அல்லது பெருந்தலைவர்கள் இப்போது இயங்க குறித்த வேலையாயிருக்கிற நீதியின் ஒழுங்குகளுக்கு தலைவணங்கி பணிய விருப்பம் உண்டா இல்லையா என்று சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இன்றைய சூழ்நிலையை காண்பிக்கிறது. நீதியை எதிர்க்கிற யாவரும் இந்த மகிமையின் ராஜாவின் செங்கோலை எதிர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட எல்லோரும் புதிய ராஜாவின் 1000 வருட யுக ஆட்சியை உள்ளே கொண்டு வருகிற மகா உபத்திரவத்தின் காலத்தில் தூக்கி எறியப்படுவார்கள். அவருடைய ஆளுகையை விரும்பாத எல்லோரும் வெட்டி போடப்படுவார்கள். லூக்கா 19:27. அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். 72 சங்கீதம் 9 வசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை
இரண்டாம் சங்கீதம் 12 வசனம். அந்திகிறிஸ்துவின் பிரதிநிதித்துவம் வாய்ந்த தலையாகிய போப் தன்னுடைய போலி அல்லது கள்ள ராஜ்யத்திற்கென்று துஷ்பிரயோகம் செய்து தனது செல்வாக்கின் நாட்களில் இவ்வுலக மன்னர்களும் சக்கரவர்த்திகளும் கிறிஸ்துவுக்கு முன் தாழ தலைவணங்கி பணிவது போல தமக்கு முன் தலைவணங்கி பணியவும் தனது உன்னத கால் விரல்களை முத்தமிடவும் செய்தார். இதனை மேற்சொன்ன சங்கீத தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக சொல்லி செய்தார். இப்படிப்பட்ட உரிமை கொண்டாடுதல்களை தீர்க்க தரிசன மாணாக்கர்களும் எழுத்தாளர்களும் லேசாக விட்டு விடுகிறார்கள். ஆனால் அநேகம் சமயம் அவர்கள் சீர்கட்ட நடத்தைகளை தேடி பார்த்து குறிப்பாக கவனிக்கிறார்கள். இங்குதான் அவர்கள் பெரிதும் தவறு செய்கிறார்கள். எப்படியெனில், குற்றமான பழி செயல்கள் ஒவ்வொரு யுகத்திலும் போதுமான அளவிற்கு திரளாய் இருந்திருக்கின்றன. இந்த குற்றப்பழி செயல்களுக்கு அந்திகிறிஸ்துவை குறித்து கொடுக்கப்படுகிறதை போல அப்படிப்பட்டதொரு தீர்க்க தரிசன பட விளக்கம் தேவையில்லை. போப்பு மார்க்கத்தோடு சேர்ந்தவர்கள் ஒழுக்கமான நன்னடத்தைக்கு முன்மாதிரிகளாய் இருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்படக்கூடுமானால் அது கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குரிய பட்டங்களையும் சாக்கியங்களையும் அதிகாரங்களையும் பக்தி கணத்தையும் தனக்கு பொருந்தாதிருப்பினும் தனக்குரியதாக கோரும் போலி அல்லது கள்ள கிறிஸ்துவாக, அதாவது மகா அந்தி கிறிஸ்துவாக காட்டுகிற சுபாவத்திற்கு சிறிதளவு கூட குறைவில்லாது ஒத்திருக்கும். அது ஒரு போலி என்ற ரீதியில் இந்த காலத்தில் சுவிசேஷ யுகத்தில் ஒரு சிறுமந்தையை அல்லது சபையை மனவாட்டியை தெரிந்து கொள்வதை குறித்த தேவ திட்டத்தையும் தவறாக எடுத்து காட்டியிருக்கிறது. அது சபையின் மெய்யான நம்பிக்கையையும் கிறிஸ்துவின் 1000 வருட யுக ஆட்சியின் போது உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கான கர்த்தருடைய ஏற்பாடுகளையும் முழுமையாக தள்ளி ஒதுக்கி வைத்துவிட்டது. அவைகள் தன் சொந்த ஆட்சியில் நிறைவேறி விட்டதாக எடுத்து காட்டுகிறது. தேவனுடைய திட்டத்தை பற்றி இப்படிப்பட்ட முரண்பட்ட தவறான விளக்கங்களின் தீய விளைவுகளை நாம் எளிதாக கணக்கிட முடியாது. இப்படிப்பட்ட நேரடியான நீரூற்றுகளிலிருந்துதான் எல்லா துர் உபதேசங்களும் கொள்கைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக புறப்பட்டு அந்திகிறிஸ்துவின் உரிமைகளை ஆதரிக்கவும் அந்திகிறிஸ்துவின் அந்தஸ்தை உயர்த்தவும் அறிமுகப்படுத்தப்பட்டன. 300 பின் உருவாகிய மறுமலர்ச்சியானது வேதத்தை படிக்கும் கலாச்சாரத்தையும் சிந்திக்கும் சுதந்திரத்தையும் அநேக தீமைகளையும் தப்பறைகளையும் நிவர்த்தி செய்ய வழிவகுத்தும். லூத்தரும் மற்றும் பலரும் போப்பு மார்க்கத்தை ஒரு பெரிய விசுவாச துரோகத்தின் விளைவே என்றும் தீர்க்க தரிசனங்களால் உரைக்கப்பட்ட அந்திகிறிஸ்து என்றும் உணர்ந்து கொண்ட பின்பும் கூட இவர்கள் போப்பரசை ஓர் அமைப்பு என்ற ரீதியில் நிராகரித்தாலும் தவறான கோட்பாடுகளை உறுதியாக பற்றி கொண்டதினால் நூதனமான தப்பறையான கொள்கைகளுக்கும் பயிற்சிகளுக்கும் வழிநடத்தப்படும் அளவிற்கு போலியானது, போலியான கிறிஸ்துவின் ராஜ்யமானது பிரம்மாண்டமான அளவில் வளர்ந்து எல்லா பாகங்களிலும் எல்லா ஏற்பாடுகளிலும் முழுமை பெற்று முழு உலகத்தையும் வஞ்சித்தது. இன்றும் கூட பெரும்பான்மையான புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று என்ற அந்திகிறிஸ்துவின் கருத்தை ஆதரிக்கின்றனர். சிலர் போப்பு மார்க்கம் எப்படி ஒரு தலைவர் கீழ் இயங்கியதோ அதுபோலவே தங்களுடைய சபையை ஒரு தலைவர் கீழ் ஒழுங்குபடுத்த முயற்சித்தனர். வேறு சிலரோ ஒரு தலைவருக்கு பதிலாக ஒரு குழு அல்லது ஒரு பேரவையை அமைத்து தங்கள் சபையை ஒழுங்குபடுத்த முயற்சித்தனர். ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்ய ஆளுகை வருங்காலத்தில் அல்ல, இப்போதே என்று வேதவாக்கிய போதனைகளை பொய்யாக தவறாக வழிநடத்துகிற அந்திகிறிஸ்துவினால் ஆரம்பிக்கப்பட்ட விளக்க உரையின் பிரம்மைக்குள் எல்லாரும் இருக்கிறார்கள். அவர்கள் வரவிருக்கிற யுகத்தை, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை மறுதளித்து அந்த அமைப்பை போலவே, போப்பு மார்க்கத்தை போலவே விசுவாசிகளின் மத்தியில் பரிசுத்தத்தின் பூரணமாகுதலை குறித்து கவலையற்றவர்களாய் இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் அடுத்த யுகத்தின் வேலையான உலகத்தை மனந்திரும்ப செய்தலை இப்போதே சுவிசேஷ யுகத்தில் நிறைவேற்றுவதில் வைராக்கியமுடையவர்களாய் இருக்கிறார்கள். அதை போலவே அந்த அளவுக்கு தேவனுடைய திட்டத்தையும் வார்த்தையையும் தவறாக எடுத்து காட்டவும் தேவபக்தி எனும் நம்பிக்கைக்குள் உலகத்தை பயமுறுத்தி விரட்டுகிற கோட்பாடுகளை கண்டுபிடிக்கவும் தோற்றுவிக்கவும் அடிக்கடி விருப்பமுள்ளவர்களாய் இருக்கின்றனர். அந்திகிறிஸ்துவை போலவே பெருமைக்காகவும் பகட்டாக காணப்படவும் விரும்புகிற மனமாற்றம் அடையாதவர்களை
ரட்சிப்புக்குள் வராதவர்களை மயக்குவதற்கு தங்களது பல்வேறு அமைப்புகளுக்கு கவர்ச்சியூட்ட உலக பிரகாரமான வழிவகைகளை கையாளவும் விருப்பமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் போப்பு மார்க்கத்தை அந்திகிறிஸ்துவாக காண்பது அரிதே. விசுவாசமானது கொடிய நச்சிலிருந்து விடுதலை அடையாமலும் சிந்தித்து செயலாற்றும் அறிவு அந்திகிறிஸ்துவின் தப்பறையின் சாரத்தினால் இன்னும் அதிகமாக குருடாக்கப்பட்டிருக்கும் போது எப்படி போப்பு மார்க்கத்தை அந்திகிறிஸ்து என்று கூற முடியும்? போலி அந்திகிறிஸ்துவின் மகத்துவமானது கிரகிக்கப்படுவதற்கு முன்னதாகவும் அல்லது பேர்சபையில், அதாவது கடவுளுடைய ஆலயத்தில், அது போலி சத்தியத்திற்கு நாசமளிக்கும் விதத்தையும் மற்றும் அதன் பாழாக்குகிறதும் அசூசியாக்குகிறதுமான செல்வாக்கை சரியாக கிரகிப்பதற்கு முன்பும் கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் மகத்துவ மாட்சிமையும் அதன் தேவையும் பூமியின் எல்லா குடிகளையும் ஆசீர்வதிக்கிற அதன் வேலையும் கண்டிப்பாக கிரகிக்கப்பட வேண்டும். இந்த போலியின் பூரணமானது சாத்தானின் கிரியை என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வருங்கால மகிமையை குறித்த முன்னடையாளம் மற்றும் விளக்கங்களுக்கு ஒப்பாக இது அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் பிரதிபலித்து காட்டும்போது ஒருவரும் அதிசயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சபையை தெரிந்து கொள்ளும் காலம் வந்துவிட்டது என்பதையும் நமது ஆண்டவராலும் அப்போஸ்தலர்களாலும் விதைக்கப்பட்ட சத்தியமானது மற்றெல்லா புறமதங்களை காட்டிலும் வெகுவாக தலையெடுத்ததோடு சத்தியமானது எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் சாந்த குணமுள்ளவரை தேடி சேகரித்து வந்ததை கண்ட சாத்தான் சபையின் புனிதத்தன்மையை அழிக்கவும் தன்னால் தடுத்து நிறுத்த முடியாதவர்களை பல்வேறு தவறான மார்க்கத்திற்கு திசை திருப்பவும் வகை தேடினான். இப்படிப்பட்ட அந்திகிறிஸ்துவின் ஜெயமும் மற்றும் அதனுடைய தற்போதைய அதிகாரமும் சாத்தானுக்கு கிடைத்த வெற்றியே ஆகும். ஆனால் இங்குதான் நாம் தேவனுடைய ஞானத்தை கவனிக்க வேண்டும். ஏனெனில் அந்திகிறிஸ்துவின் வெற்றியானது தேவனுடைய திட்டங்களின் தோல்வியை மெய்யாகவே முன்வைப்பது போல காணப்பட்டாலும் அவர்கள் அறியாமலே தேவனுடைய திட்டம் வெற்றியடைய உத்தரவாதம் அளிப்பதில் ஒத்துழைப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்க வேண்டும். ஏனெனில் இந்த மாபெரும் போலியின் மூலம் தரப்படும் அனுமதியை தவிர வேறெந்த வழியிலும் உண்மையாக தங்களை தத்தம் செய்தவர்களை முழுமையாக சோதிக்கப்படவோ மற்றும் அவர்கள் தேவ வசனத்தின் மீது கொண்டுள்ள விசுவாசமானது திட்டவட்டமாக சோதிக்கப்படவோ முடியாது. இதனைத் தொடர்ந்து தேவனுடைய சபை ராஜரீக ஆசாரிய கூட்டம் உண்மை நிலை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 338 முதல் அடுத்த பாகத்தில் காண்போம்.